அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 60 அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 60 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 3 வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படி தொடர் கூட்டங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நம்ம எல்லாம் தேவ வசனங்களை வாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வைப்பதற்கு முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம இருளுக்குள்ள கிடந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி தன்னுடைய வேறப்பெற்ற அபிஷேக தைலத்தை ஊற்றினது எதற்காக என்றால், நம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மிடத்திலிருந்து நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு ஜனங்கள், ராஜாக்கள் எல்லாரும் கடந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் கடந்து வந்து ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் என்று நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு வெளிச்சத்தில் நம்ம நிற்கும் பொழுது நம்மை பார்க்கிற மற்றவர்கள் அந்த கண்டிப்பாக திரும்ப ஒரு முறை திரும்பி பார்ப்பாங்க. ஒருவேளை இருட்டில் இருந்தோம்னா நம்ம சத்தம் போட்டால் கூட நம்மளை திரும்பி பார்க்கறதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் வெளிச்சத்தில் நம்ம நிற்கும் பொழுது மற்றவங்க எல்லாருமே நம்மை பார்த்து விட்டு போகிறது போல இருக்கும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி நம்மிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அது மக்களை பாதிக்க வேண்டும், மக்களை தொட வேண்டும், மக்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த திட்டத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்கிற மக்களாக, ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற மக்களாக, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை வீசுகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏற்கனவே சகோதரர் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, வசனத்தை பிடிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை பிடிங்க. வசனத்தை பிடித்தால் நீங்கள் ஷைன் பண்ணலாம், பிரகாசிக்கலாம் என்று சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அடிக்கடி அந்த வார்த்தைகள். அப்போ நம்ம பிரகாசிக்க வேண்டுமானால், நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் வசனத்தை பிடிக்க வேண்டும், வசனத்தை படிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதான் வேதம் சொல்லுகிறது, இருளான பாதையில் நீங்கள் போகும் பொழுது இந்த வசனத்தை பிடித்தால் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம பிரகாசிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வல்லமை, அபிஷேக தைலம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம மேலே ஒரு பிரகாசத்தை நாம் காண முடியும். அப்போ பிரகாசிப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5:16 வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ ஒவ்வொருவரை குறித்து இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கும் என்பதற்கு தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. ஆமீன். நம் ஒவ்வொருவரும் ஒரு நற்கிரியைகளை செய்யும் பொழுது அந்த நற்கிரியை மூலமாக ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் பிரகாசிப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற நற்கிரியை நம்மை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. காரணம், நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும்
ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கிறது. ஹாலேலூயா ஹாலேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய காரியங்களை செஞ்சுட்டு அவங்க லைட் போட்டுட்டு காட்டுறாங்கன்னு சீன் போடுறாங்க அப்படிலாம் நிறைய பேர் வழக்கமாக சும்மா அப்படி சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம செய்கிற நற்கிரியைகள் ஒரு வெளிச்சமாக பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அது நம்மை பிரதிபலிப்பதற்காகவோ நம்மை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவோ அல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் அல்லது நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆமேன். இதைத்தான் நாம் மார்க்கு 16:6-8 வாசித்தோம். இப்போ நம்ம திரும்ப அந்த மார்க்கு 14 நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 14:6 சொல்லுகிறது, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு இவளை பார்த்து சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் செய்த காரியத்தை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார் 8 இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், இது நிமித்தம் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்மால இயன்றதை நாம் செய்யும் பொழுது நாம் நற்கிரியை செய்கிறவர்களாக மாறுகிறோம். ஆமேன். இயேசுவுக்காக ஏதோ ஒன்றை நாம் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் செய்தால் அது நிமித்தம் நாம் நற்கிரியை செய்கிறோம். அந்த நற்கிரியை வெளிச்சமாக மாறி பிரகாசிக்கிறது. அதை பார்க்கிற ஜனங்கள் தேவன் பக்கம் வருவது மாத்திரமல்ல, தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்மால் இயன்ற சில நற்கிரியைகளை நாம் எப்படி செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்று நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உண்மையிலே கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் இயன்றதை நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும். 2 Kings 5:2-3 திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 Kings 5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம், 2-3 சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், நாகமான் என்ற ஒரு மனித சீரிய படை தளபதி, அவருக்கு முழுவதுமே ஒரு குஷ்டரோகம் இருந்தது சரீரத்திலே. அவர் ஒரு ஹை பொசிஷனில் இருந்தால் கூட இந்த குஷ்டரோகம் இருக்கிறதுனால எல்லா ஜனங்களும் அவர் அவமானமாக பார்த்துருப்பாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கலாம். அந்த வீட்டில் இஸ்ரவேல்லேருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பெண், அவளுக்கு என்ன வயசு என்று போடப்படலை, ஆனால் சிறு பெண் என்று சொல்கிறதுல இருந்து கண்டிப்பாக அந்த பெண் ஒரு 13 தான் இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ சின்ன பெண்ணை ஒரு அடிமையாக பிடித்து கொண்டு வந்து இந்த நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படி அங்கே வைத்திருந்தாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிமை என்றாலே பயங்கரமான ஒரு கஷ்டமான வேலைகளை செய்யணும். அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்குமா தெரியாது, சாப்பிட்றது கூட டைம் இருக்குமான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தா சிறு பெண்ணாக இருக்கிறதுனால அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சு வந்ததுனால எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த இந்த பெண் அவனுடைய நாச்சியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் பார்க்கிறாள், இந்த நாகமானுடைய சரீரத்தில் பயங்கரமான ஒரு வியாதி இருக்கிறதே, இந்த வியாதி இதை குணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று அவள் வேதனையோடு பார்க்கிறாள். பார்த்தது மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிற காரியம், ஒருவேளை என்னுடைய எஜமான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரே ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்று அவள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், அடிமை என்று சொல்லும் பொழுது பயங்கரமான ஒரு வேலைகளை செய்யணும், கஷ்டம், இன்னொரு பக்கம் அம்மா அப்பாவை பிரிஞ்ச சூழ்நிலை. இந்த நேரத்தில் என்ன நினைவு அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்னா, என்னெல்லாம் பிடிச்சி இப்படி அடிமையாக வச்சுருக்கிறாங்க, இவருக்கு இன்னும் வேணும், இதுக்கு அதிகமாகவும் வேணும், இந்த குஷ்டம் இவருக்கு மட்டுமா வரணும், அவருடைய மனைவிக்கு வந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி உலக பிரகாரமான மனிதர்கள் நினைப்பது வழக்கம். ஆனால் இவள் சிறு பெண்ணாக இருந்தால் கூட
அவள் ஆண்டவரை அறிந்திருந்தபடியினால அவள் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த எஜமான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல போனால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் சொல்லுகிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கஷ்டப்படுத்தப்பட்டிருந்தாலும் அடிமையாக பிடித்து இழுத்து கொண்டு வந்திருக்கப்பட்டாலும் இவள் சொல்லுகிற காரியம் பாருங்க, ஆண்டவரை, ஆண்டவருக்கு நேராக இந்த எஜமானை அவள் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பெண் தான், ஆனால் இவளால் ஒருவேளை தலையில் கையை வச்சு அந்த நாகமானுக்காக ஜெபிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அந்த குஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு வழியை அழகாய் சொல்லி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கு போனால், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்று அவள் சொல்லி கொடுக்கிறாள். இவளால் முடிந்ததை அவள் சொல்லி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்துல போனதுனால அவருடைய ஆலோசனையின்படி யோர்தானில் மூழ்கி எழுமின பொழுது அவருடைய குஷ்டம் மாறி அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலில் தேவனே தேவன் என்று சொல்லி இந்த சிறிய படைத்தளபதி ஆண்டவரை அறிக்கை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எஜமான் சுகத்தை பெற்ற உடனே கண்டிப்பாக அவர் செய்த காரியம் நிச்சயமாக சீரியா தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும் தன்னுடைய சுகத்துக்கு காரணமான இயேசுவை குறித்து, அதாவது தேவனாகிய கர்த்தரை குறித்து அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இல்லையா? நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார். ஒரு பெரிய எழுப்புதலே அந்த சீரியா தேசத்தில் உண்டாகியிருக்கும். அதற்கு காரணம் இந்த சிறு பெண் செய்த ஒரு சின்ன காரியம். ஆமேன். இவள் செய்த ஒரு சின்ன நற்கிரியையினால அந்த பட்டணமே, அந்த தேசமே தேவனுடைய ஒளிக்குள்ள வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன செய்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோமா? ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறோமா? ஒருவேளை நம்மால் சுவிசேஷத்தை சொல்ல முடியாவிட்டாலும் நம்முடைய சபைக்கு வந்து பாருங்கள். நீங்கள் சபைக்கு போங்க, அல்லது இந்த இயேசு சந்திக்கிறார் 5:30 ப்ரேயருக்கு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றாவது நம்ம யாருக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஒவ்வொரு ஆல் நைட் ப்ரேயரில் நாங்கள் சொல்கிற காரியம், குறைந்தது ஒரு 50 பேருக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க என்று சொல்லுகிறோம். காரணம் ஏனென்றால், ஒருவராவது அதை கேட்டு உங்களுடைய அந்த ஷேரிங் மெசேஜை பார்த்து அவங்க இதில் வந்தால், அவர்களோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னால் இயன்ற அளவுக்கு இந்த காரியம்லாம் நம்மால் செய்ய முடியும் இல்லையா? முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஆண்டவரை பற்றி சொல்லணும். நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களோடு கூட பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பதோ, அல்லது உங்களால் இயன்ற அளவுக்கு இயேசு செய்த நன்மையை சொல்லும் போதோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இது ஒரு சின்ன நற்கிரியை. இந்த நற்கிரியை மூலமாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு அவர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்களே. ஆகவே உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துங்க. ஒரு சமாரிய பெண், அவள் ஒரு பாவியான பெண் தான், ஒரு அதாவது யூதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு பெண் தான். ஆனால் அவள் இயேசுவை கண்டுகொண்ட பொழுது, மேசியாவை அவள் கண்ட பொழுது போய் ஊருக்கு வெளியே ஓடி போய் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாள், மேசியாவை கண்டேன், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார், அவர் மேசியா தானோ, வந்து பாருங்கள் என்று அவள் கூப்பிட்டு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இவள் செய்த ஒரு சின்ன காரியம், இந்த சின்ன நற்கிரியை ஒரு ஊராரே, ஒரு பட்டணத்தாரே, சமாரியா பட்டணத்தாரே இயேசுவை அறிந்து கொள்ள அது ஒரு வழிகோலியது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய ஆட்கள் மக்கள் மத்தியில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் வழிகாட்டுகிற ஒரு காரியம், ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு சின்ன டெஸ்டிமோனி மக்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி செய்து
அது மாத்திரமல்ல அது நிமித்தமாக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவன் பக்கம் திரும்ப அந்த வெளிச்சம் உதவியாக இருக்கும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 2:6. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ஆமென். இங்க பார்க்கிறோம், ராகாப் என்ற ஒரு வேசி, ராகாப் என்ற ஒரு பெண், அந்த இடத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை வேவு பார்க்க மனிதர்களை அனுப்பின பொழுது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், செங்கடலை பிளந்து வந்தவர்கள், ஆண்டவருக்கு அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று கேள்விப்பட்டு இந்த ஒரு பெண் அவர்களை சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்தார். காரணம், எரிகோவின் மனிதர் இவர்களை தேடி வந்தார்கள். இவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், பிடித்து ராஜாவினிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த பொழுது அவர்களை சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மறைத்து வைத்து அவர்களை பாதுகாத்தாள். மறைத்து வைக்கிறது என்பது ஒரு நற்கிரியை, அவள் செய்த ஒரு நற்கிரியை. இந்த நற்கிரியை ஜப வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் தேவ பிள்ளைகள், இவர்களை இவள் நினைச்சிருந்தா காட்டி கொடுத்துருக்கலாம், ஆனால் அப்படி செய்யாமல் மறைத்து வைத்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இன்னொரு நற்கிரியையான நம்மால முடிந்த காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்காக, அல்லது ஊழியக்காரர்களுக்காக, அல்லது விசுவாசிகளுக்காக, அல்லது நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படும் என்பது பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், மூடி மறைக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? மூடி மறைச்சி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படி மூடி மறைச்சிரும். ஆனால் தேவ ஊழியர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லி, என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, ஊருக்கே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் எல்லா மெசேஜஸும். இப்போ ரொம்ப ஈஸி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலை. நீங்க மற்றவர்களை மூடி மறைக்கிற ஒரு ஊழியத்தை செய்யணும், மற்றவர்களை பாதுகாக்கிற அந்த ஜப ஊழியத்தை செய்யணும். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்களை பேசி அவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை மறைத்து வைக்கணும். ஒருவேளை தப்பு பண்ணுறாங்கன்னா, அப்பா இந்த காரியத்தில் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க என்று நம்ம ஜெபிக்கலாமே. ஆமேன். விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்தில் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம அதிகமாக ஜெபிக்கலாம், நம்மால் என்ற அளவுக்கு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெப ஊழியம் மிக மிக முக்கியமானது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களை ஜெபத்தின் மூலமாக பாதுகாக்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும், மற்றவர்கள் தேவன் பக்கம் திரும்புவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இந்த ராகாப்புடைய வாழ்க்கையில் பாருங்க, ராகாப் தேவ பிள்ளைகளை ஒழித்து வைத்ததினால நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது 6:25 ராகாபும் அவருடைய வீட்டாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். எரிகோ நகரம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டது, எரிகோ ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், எல்லா மிருக ஜீவன்களும் சுட்டரிக்கப்பட்டது, ஆனால் ராகாபும் அவளுடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராகாபுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட அந்த ஸ்டேஜோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. இந்த ராகாப், ரூத் புத்தகம் 4 பார்க்கிறோம், இந்த ராகாப் தான் சல்மோனை திருமணம் பண்ணினால், சல்மோன் போவாஸை பெற்றான், இந்த போவாஸ் ஓபேதை பெற்றான், இந்த ஓபேதுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா வந்தார். ரூத்தில் வந்து ராகாப் சல்மோன் என்று வார்த்தை எழுதப்பட்டிருக்காது. ஆனால் மத்தேயு 1:20 ரொம்ப கிளியரா ஏசப்பா பிறந்த அந்த பட்டியல்ல, வம்ச வரலாறுல இந்த ராகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும்.
இந்த ராகாபுடைய சந்ததியில தான் போவாஸ் பிறந்தார். போவாசுக்கும் ரூத்துக்கும் தான் ஓபேத் பிறந்தார். ஓபேத் சந்ததியில தாவீது ராஜா பிறந்தார். இந்த தாவீதின் சந்ததியில தான் இயேசப்பா பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது இந்த ஒரு ராகாப் செய்த ஒரு நற்கிரியை. சின்ன காரியம்தான். அன்னைக்கு தேவ மனிதர்களை மறைத்து வைத்தாள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த ஒரு சின்ன நற்கிரியை இஸ்ரவேலுக்கு அதிபதியாகிய இயேசப்பா, இன்றைக்கு பிரஜாதிகளாகிய நமக்காக வழிகாட்டுகிற அந்த நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து, செங்கோல் செலுத்துகிற அந்த நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தாளே. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன நற்கிரியைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான அற்புதங்களுக்கு அது ஒரு வழிகோலும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த சின்ன நற்கிரியை மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்கும். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமேன். எஸ்தருடைய ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய யூத குலமே பாதுகாக்கப்பட்டது. மோசேயின் தாய் தன்னுடைய மகனை மறைத்து வைத்ததன் விளைவு அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாக எழும்பினான். இப்போ நீங்கள் செய்கிற சின்ன காரியம், அதாவது ஜெபத்தின் மூலமாக பாதுகாக்கிற அந்த சின்ன நற்கிரியை நீங்கள் செய்தீங்கனாலே கண்டிப்பாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் மார்க்கு 14 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 14 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போமா? மார்க்கு 14 6 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமேன். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பெண்ணை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவள் தன்னிடத்திலிருந்த நளதம் என்ற அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் உடைத்து ஊற்றி பூசினாள் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காரியத்தை அவள் செய்த பொழுது எல்லா சீஷர்களும் சொன்னாங்களாம், இது 300 பணத்துக்கு சமமானதே, இந்த 300 பணத்தை விற்றால் ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாள், இவள் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். 8 தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இவளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பைபிள்ல இருந்து இவளை குறித்து நம்ம பேசி 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 அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படுகிறது. இவளை குறித்து பேசின அநேகர் தேவனுடைய பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இவள் அப்படி என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்தாள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவள் அந்த 300 ரூபாய்க்கு சமமான அந்த வெள்ளைக்கல் பரணியை தேவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து சிரசில் ஊற்றினாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதை விட 2000 வருஷத்துக்கு முன்பாக 300 ரூபாய் பணம்னா அது இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 கோடியோ அல்லது 3 கோடிக்கோ சமமான பணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு இயேசப்பா தான் முக்கியம்னு சொல்லி தூக்கி போட்டாளே, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துருக்குறோமா? எனக்கு எல்லாமே இயேசப்பா தான், அவர் மாத்திரம் போதும் என்று ஆண்டவர் பாதத்தில் நம்ம கொடுக்குறோமா? அல்லது நம்மால் இயன்றதை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்முடைய டைமை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? நம்முடைய வருமானத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்படி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சும்மா விட்டுருவாரா? அன்னைக்கு அவளை குறித்து அவ்வளோ பெரிய சாட்சி சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக பைபிளில் கொடுத்த அத்தனை பேரும் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சாரிபாத் விதவை இருந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்தாள். அவளுடைய வாழ்க்கை முழுவதும் அவள் ஜீவனம் பண்ணினாள்.
என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மால் இயன்றதை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய நேரத்தை, நம்முடைய வருமானத்தை, நம்முடைய உடல் உழைப்பை கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென், ஹாலேலூயா. நம்ம ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது இந்த நற்கிரியை, இது குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது கொடுத்தல் ஒரு நற்கிரியை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நற்கிரியை நம்ம செய்யும் பொழுது இது நிமித்தம் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தை பார்க்கிற மக்கள் தேவன் பக்கம் திருப்பப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கி நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும், என்னால் இயன்றதை நான் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி ஆண்டவரே எங்களுடைய எங்கள் மேலே உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும் என்று சொல்லி, நாங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, எங்களால் இயன்ற அளவுக்கு அப்பா உம்மை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவரே, எங்களால் இயன்ற அளவுக்கு ஜப ஊழியத்தை நாங்கள் செய்யணும். எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய சரீர உழைப்பை, எங்களுடைய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நற்கிரியைகளை எல்லாம் செய்யும் பொழுது அப்பா எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு நற்கிரியை செய்யும் பொழுதும் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவரே, அந்த வெளிச்சம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதை பார்க்கிற ஜனங்கள் உம் பக்கம் வருவார்கள். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னால் இயன்றதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்த காரியங்கள்ல என்னால் இயன்றதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹாலேலூயா. ரீமா லபா சந்தல வௌரிகமா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு தங்களை உமக்கென்று ஆண்டவரே இயன்றதை செய்ய அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எழும்பி பிரகாசி, உம்முடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் வரட்டும். ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தட்டும் அப்பா. இவர்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்த மாறட்டும் அப்பா. பேச்சினால, ஆண்டவரே, ஜபத்தினால, நடக்கையினால, காணிக்கையினால, தங்கள் நேரத்தினால உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இவர்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இவர்கள் பிரகாசிக்கும்படி, பிரகாசிக்கும்படி, வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக உதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 654, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. Power Even Today, Jesus Meets Ministries, Number 4, Kavarapalayam Main Road, Avadi, Chennai, 600054, Tamil Nadu, India. Telephone numbers 9841252836 and 7299546363. Email gpsrobinson@hotmail.com. Website www.gpsrobinson.org.